திராவிட இயக்கம் பட்டுப்போய்விடக்கூடாது என்பதற்காகவும் திராவிட இயக்க முன்னணி தலைவர்களெல்லாம் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் ஆள்வோல் தலைத்து விளங்கி இன்னும் பல்லாண்டு காலம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைமை என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இன்றைக்குகளில் பல ஆண்டு காலமாக என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை தான் சரியான தலைமை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து பறந்து விரிந்து தலைத்து திராவிட இயக்கம் நிற்க வேண்டும், இழந்துவிட்ட தமிழின உரிமைகளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் அந்த இயக்கத்தில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு சேடிஸ்ட் என்றும் அதே போல் ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் நாசிஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தை மற்றவர்களெல்லாம் பயந்து அஞ்சி பேசுவதற்கு நடுங்குகிற நேரத்தில் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாது, துணிந்து நெஞ்சுரத்தோடு என்ன விளைவுகள் வந்தாலும் அதை சந்திக்க தயார் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசை லாஸ்டிக் கொண்டு அவர்களுடைய முகத்திரையை கிழித்து தமிழின உரிமையை மீட்பது மட்டுமே தன்னுடைய தலையாய பணி என்பதை சிரத்தில் ஏற்று இன்றைக்கு செயல்பட்டு வரும் அண்ணன் கழகத்துடைய தலைவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பின்னாலே இயங்குவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அவர் சுட்டு விரல் நீட்டினால் சிட்டாக பறந்து சென்று எந்த பணியிட்டாலும் அதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்கிற நம்பிக்கையும் என்னுடைய பல்லாண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் பெற்ற அனுபவங்களையெல்லாம் அண்ணன் தளபதி அவர்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக அவைகளையெல்லாம் பயன்படுத்தி அவருக்கு பின்னாலே ஒரு வலுவான எக்கு கோட்டையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கு நானும் பேருதவியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமமுகவில் டிடிவி தினோடு உங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு? முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய எனக்கு ஏற்பட்ட முரண்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இந்த இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றணும், திராவிட இயக்கத்துக்கு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதவாத கும்பல் இருக்கிறது. அதிலிருந்தவர்களை துணிச்சலாக பேசக்கூடியவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான். அதை உணர்ந்து தான் நான் அவர் அண்ணனுடைய வழிச்சுவட்டில் நான் வந்திருக்கிறேன். மற்றபடி எனக்கும் அமமுக தலைவருக்கும் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை காப்பதற்கு அண்ணனை விட்டால் வேறு ஒரு நபர் இல்லை. அதனால் தான் நம்முடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் பார்த்துருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உணர்ந்து தான் அண்ணனுக்கு பின்னாலே நான் இன்றைக்கு அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிறேன். சேருவார்கள். சென்னையில் மிகப்பெரிய விழா நடக்கப்படும். அப்பொழுது இன்னும் பலர் பல்லாயிரக்கணக்கானோர் சேருவார்கள். இந்த தேர்தல் நேரம் என்கிற காரணத்தினால் நான் மட்டும் அவசரமாக வந்து சேர்ந்திருக்கிறேன். எனக்கு என்ன பணிகின்றார்கள் அண்ணன்வர்கள், அந்த பணியை நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் நான் செய்வேன். நிறைய பேர் சேருவாங்க பாருங்கள். என்ன ஒரு கட்சியே சொல்லிட்டீங்க, சேருவார்கள், நிறைய சேருவார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் நிச்சயமாக அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ கட்டளை இருக்கிறாரோ அவர்கள் வழிகாட்டுகிற வேலையை நிச்சயமாக நான் செய்வேன். சார், ஒரு நிமிஷம். இப்போ அமமுகலேருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்தாங்க, அடுத்தவங்க வந்திருக்காங்க. அமமுகலேருந்து அதிகமாக அதிமுக நோக்கி வர்றாங்க. உங்களுக்கு ஒரு சவாலாக அதிமுக விட அமமுக? நாங்கள் யாரையும் சவாலாக கருதவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்கள் எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எடுபடி ஆட்சி, இந்த இரண்டு ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியில் இறங்கியிருக்கிறோம். தேர்தல் பிரச்சனை முதல்ல நான் தொடங்கியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த பகுதியில்? திருவாரூரிலே தொடங்கி அதை தொடர்ந்து தஞ்சையிலே நேற்றைக்கு நடத்தி இன்றைக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சாரம் நடைபெறவிருக்கிறது. நேற்றைக்கு நான் முதல் தொடக்கத்திலேயே ஒரு மிகுந்த எழுச்சியை மக்களிடத்தில் காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக மத்தியிலும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த ரெண்டு ஆட்சிகளை அகற்றுவதற்கு எங்களை விட அரசியல் கட்சிகளை விட பொதுமக்கள் இன்றைக்கு ஆவலாக மிகுந்த துடிப்போடு எதிர்பார்த்து அந்த பணியை நிறைவேற்ற
காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் கலைராஜன் அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணியில் இருந்து பணியாற்றியவர் தான். ஏதோ புதிதாக வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் என்று கருதில்லை. ஏற்கனவே அவர் விட்ட பணியை தொடர்ந்து கழகத்தில் வந்து பணியாற்றுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறார். எனவே அவரை மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருகிறது வரவேற்கிறேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர் அந்த கட்சியிலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளிலிருந்து வருவதற்கு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. காரணம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் முன்னின்று செய்திட முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நான் மனப்பூர்வமாக மீண்டும் வரவேற்கிறேன்.